தினமலர் வீவர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஹலோ வணக்கம் களத்தில் சந்திப்போம் படத்துக்காக நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க ஹலோ ஜிவா சார் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சார் படத்தில் சந்திப்போம் ட்ரைலர் பார்க்கும் பயங்கர தெரிக்க விடுற மாதிரி இருக்கு ஸோ சொல்லுங்களா இது எந்த மாதிரியான கதைக்களம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தமிழ் படம் எப்படி நம்ம வந்து விஜய் சார் படம் பார்க்குறோம் எப்படி நம்ம அஜித் சார் படம் பார்க்குறோம் எப்படி ரஜினி சார் படம் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி எல்லா எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் வச்சுட்டு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மூலமாக ஒரு படம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஸோ அதில் ஃபேமிலியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இது இருக்கும் களத்தில் சந்திப்போம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல அக்மார்க் தமிழ் படம் இந்த இந்த தமிழ் படத்துக்கு எப்படி நீங்கள் சொன்னீங்க ஜீவாக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது ஒரு தனி ரசிகர் அந்த மாதிரி தமிழ் படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரார்னரி ஒரு லைக்கிங் இருக்குது நான் இப்போ இந்த பாம்பேலலாம் போயிட்டு கொஞ்சம் ஹிந்தி படம்லாம் பண்ணிட்டு வந்ததில்லை அவங்க வந்து த வே அவங்க இந்த படத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அதான் அவ்வளோ வியப்பாக இருந்துச்சு உண்மையாக சொல்ல போனோன்னா இந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்கிற ஒரு படம் வந்து ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப நல்லா பண்ணுது இப்போது யூபிலாகட்டும் எம்பியிலாகட்டும் ராஜஸ்தானில் ஆகட்டும் இல்லை ஒரு காஷ்மீரில் ஆகட்டும் கோவாவில் ஆகட்டும் இப்போ நான் கொஞ்சம் ட்ராவல்லாம் பண்ணியிருந்தேன் ஜிப்சி அந்த இதுக்கெலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர் ஆச்சு பின்றார் ஒரு பக்கம் விஜய் சார் ஆச்சு பின்றார் ஒரு பக்கம் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஆக்ஷன் ஹீரோஸ் தான் அங்கே வந்து தமிழ் டப்பிங்கில் படம் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ அப்போ நான் ஒருத்தலாம் சோறு போடுறேன் எனக்கு சோரே போட மாட்டேன்றா டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் சவுண்டு அப்படி பின்னுது சாண்ட்டி சோறு போடுறா நீ படம் இல்லை சார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் இந்த மாதிரி படம்லாம் அப்படிங்கிறவங்க ஸோ வேஸ் அ ஒரு இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம போய் பார்க்கும்போது எல்லாமே டப்பிங்ல ஓடிட்டுருக்கு அதே தமிழ் லாங்குவேஜில் போகல டப்பிங்கில் அங்கே அந்த லாங்குவேஜுக்கு போயிட்டுருக்கு அதையும் ரசிக்கல அதை தான் ரசிக்கிறாங்க ஹிந்தி படத்தை எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க சார் மழை காலம் வந்துச்சுன்னா நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார் மழை காலம் வந்துச்சுன்னா எல்லாம் தமிழ் படம் வர ஆரம்பிச்சிடும் தெலுங்கு படம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இன்றைக்கி தெலுங்கு படத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பிஸ்னஸ் ஏன் வருதுன்னா ஈவன் இந்த தமிழ் படத்துலேயும் இப்போ எக்ஸ்ட்ரானரி பிஸ்னஸ் ஏன் வருதுன்னா பிகாஸ் இந்த மாதிரி படங்கள் வெளியே வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இது ஒரு ஒரு ஸ்டோரி டெல்லிங்கான ஒரு இது இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பை பேசிக்காக வந்து ஒரு கதையை பண்ணியிருக்காரா டைரக்டர் என்ன சொல்லுங்களேன் இது ஒரு ஃபேமிலி ஃபிலிம் அதில் ஒரு சி எல்லாமே ஜனரஞ்சகமாக இருக்கிற ஒரு விஷயம் இது எதுவுமே டைப் காஸ்ட் பண்ண வேணாம்னு பார்த்துட்டு இருக்கிறேன் பட் உண்மையாக சொல்ல போனோம்னா அந்த கதை ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும்ல லவ்லேருந்து ஆரம்பிக்குதுப்பா இந்த தான் இந்த எல்லா பிரச்சனையும் நடந்ததுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா லவ் ஃபிலிம்ஸ்லையும் இருக்கிற ஒரு இது ஸோ அந்த லவ் பண்ணதுனால மாமா பிரச்சனையாகவும் அதுக்கு அவனுக்கு பிரச்சனையாகவும் இவனுக்கு பிரச்சனையாகவும் இது மொரப்பனுக்கு பிரச்சனையாகவும் அவனோட அப்பாவுக்கு பிரச்சனையாகவும் இந்த மாதிரி விஷயம் இது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு அவங்களோட வாழ்க்கையில் அவங்கவுங்க அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான் அவங்கவுங்களுக்கு அவங்களோட குடும்பம் இருக்குது ஸோ அதனால ஒரு ஒரு சில நிகழ்வுகள்னால நடக்கிற ஒரு லைக் ஒரு ஃப்ரெண்டால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஸோ இதில் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா என் ஃப்ரெண்டுக்காக நான் நல்லது பண்ணுறேன்னா அவனும் நான் எனக்காக நல்லது பண்ணுறேன்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஃப்ரெண்டு லவ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏற்கனவே படங்களில் அதே மாதிரி லவ் பண்ணி லவ் பண்ண வைக்கிறது இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாண ஆசை ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்களுக்கு ஒருத்தர் கோவமாக இருப்பார் ஒருத்தர் சந்தோஷமாக இருப்பார் ஒருத்தர் கல்யாண ஆசை பயங்கரமாக இருக்கும் ஒருத்தர் கல்யாணம் ஆசையே இருக்காது ஒருத்தர் துரு துருன்னு பேசிகிட்டே இருப்பார் ஒருத்தர் சைலண்ட்டாக இருப்பார் ஸோ ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து உசு பேத்தி விட்டுவோம் இன்னொரு அதை வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு இதாக இருக்கும் ஸோ இட்ஸ் எ வெரி இண்டர்டிபெண்டன்ட் இன்டர் லைக்ட்டான ஒரு 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 நல்ல ஒரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அது இப்போ பேசிக்காகவே லவ் ஃபிலிம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை சார்ந்த சீன்ஸு அதை சார்ந்த விஷயங்கள் பட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தா இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ல ஒரு கதை சொல்லும்போது அதை சார்ந்த சீன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரியும் இருக்குது அதே மாதிரி வாழ்க்கையில் பார்த்த ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அண்ட் அதே மாதிரி இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவங்க இப்போ அவங்களோட அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கணும் அவங்க அவங்க இது எப்படி பிடிக்கணும் ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ளே இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன பியூட்டிஃபுல் எமோஷன்ஸ் சொல்கிற ஒரு படமாக இருக்கும் இது அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் நைன்டி எய்த் ஃபிலிம் இது சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஸோ இது எப்படி நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறாங்க வாட்டி ப்ரொடக்ஷனில் நம்ம படம் பண்ணும்போது ஆக்சுவலி நான் சிக்ஸ் செவன் இயர்ஸ் அப்புறம் கம்பெனியில் படம் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியே இந்த ஜிப்சி அது எல்லாமே படங்கள் பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துச்சு பட் கிட்டத்தட்ட செவன் எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் படம் பண்ணுறேன் ஸோ இந்த படம் பண்ணி ஒன் இயர் ஆயிடுச்சு கரெக்டாக ரிலீஸ் டைமில் கொரோனாங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு பட் நிச்சயமாக இப்போ பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் டைரக்டர் வந்து அருள்நிதியை தான் இன்னொரு காஸ்ட் வச்சிருந்தாரா இல்லை அதர் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாரா எப்படி அருள்நிதி இந்த கதைக்குள்ள வந்தார் ஒரு கதையாக வந்து சொன்னார் இது ஆர்யா பண்ணால் நல்லாயிருக்கும் ரவி பண்ணாலும் நல்லாயிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் பண்ணாலும் நல்லாயிருக்கும் பட் இதில் எனக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்து சார் நீங்கள் எந்த ரோல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் எனக்கு தான் வந்தது நீங்கள் எந்த ரோல் பண்ணுறீங்க நீங்கள் கோமானம் இருக்கிற ரோல் பண்ணுறீங்களா இல்லை சாஃப்டாக இருக்கிற ரோல் பண்ணுறீங்களா அதாவது ஜாலியாக இருக்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் இல்லைங்க இப்போ நான் கம்பெனி படமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது பெட்ரு நான் கோமமாக இருந்தால் அது கொஞ்சம் இதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர் நான் இதில் வந்து கபடி சீனெல்லாம் இருக்கும் போல இருக்கு எயிட்டி தேர்டில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாட்றீங்க இந்த படத்தில் கபடி விளாட்றீங்க ஸோ இந்த மாதிரி படங்கள் மூலம் நிறைய விளையாட்டும் நீங்கள் கற்றுக்குறீங்க போல ஸோ ஏதாவது ட்ரைனிங் எதாவது கொடுத்தாங்களா ஆமா இந்த ட்ரைனிங்லாம் இருந்தது இப்போது சாதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு யங்ஸ்டரோட லைஃப்பில் வந்து இன்னைக்கு ஒரு இருபது வயசு பையனோட லைஃப்பில் வந்து கிரிக்கெட் இருக்குமா இல்லையான்னு தெரியல ஆனால் ஃபுட்பால் இருக்கும் பட் இதே இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்டால் என்ன இருந்ததுன்னா அப்படின்னா வி ஹேட் கிரிக்கெட் அதே மாதிரி இப்போ ஒரு காரைக்குடியோ ஒரு இது பார்க்கமோ கிரிக்கெட்டும் இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் இந்த சன் ஆஃப் சாயில்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் அந்த கபடிங்கிற ஒரு விஷயம் ஸோ எல்லாரோட லைஃப்பில் ஒரு ஸ்போர்ட் இருக்கும் அந்த மாதிரி இந்த இந்த படத்தில் வர கதாபாத்திரங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்போர்ட் அது ஒரு சின்ன ஒரு மெடில் வரும் அதில் அந்த படம் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு கபடியில் ஆரம்பிக்கும் முடிகிறதும் ஒரு கபடியாக இருக்கும் அதுக்கு நடுவில் இருக்கிறது அந்த கதை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்களா இல்லை வந்து கொஞ்சம் நார்மலாகவே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி இருப்பீங்களா எப்படி இல்லை அப்படி என்னால் எதுவும் சொல்ல முடியாது எந்த எல்லா படத்துக்கும் ஒரே ரூல் தாங்க நான் இப்போ கம்பெனி படத்துக்கு வெளியே கம்பெனி படத்துக்கு போனாலும் அதே மாதிரி தான் இருப்பேன் இந்த படத்துக்கு போனாலும் அதே மாதிரி தான் இருப்பேன் என்ன கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் என்ன பையனா ஷார்ட் பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது இருக்கும் அண்ட் அதே மாதிரி இன்னொரு கம்ஃபர்ட் ஜோனு ஆக்சுவலி என்னை வந்து ஒரு இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க லைக் என்னை வந்து ஹுக் பாயிண்ட் ஒரு ஆங்கர் பாயிண்ட்டாக வச்சுட்டு ஹீரோயின் வந்துட்டு போவாங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்துட்டு போவாங்க ஸோ நம்ம கம்பெனி படமாக இருக்கிறதுனால இப்போ வெளி படம் பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் தாங்க கொடுக்க முடியும் ஏன்னா இன்னொரு படத்துக்கு நான் கமிட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு டேட் டைமிங்கில் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா இன்னொருத்தங்களும் இதில் இருக்கும் இங்கேனா இப்போ ஓகே நம்ம ஒரு படம் போகிறோன்னா ஒரு தேர்ட் ஃபார்ட்டி டேஸ் நம்மளோட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் மொத்தமாக கம்ப்ளீட்டாக இது பண்ணுவோம் இல்லை இப்போ எங்கள் ப்ரொடக்ஷனாக இருந்ததுனால தான் நாங்கள் தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் கம்ப்ளீட்டாக போகிறோம் இப்போ சப்போஸ் வேறு ப்ரொடக்ஷனாக இருந்தால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு டென் டேஸ் விடுவாங்க மற்ற ப டேட்ஸு மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இப்போ நாங்கள் அப்படி இல்லை வெயில் மொத்தமாக ஒரு படத்தை முடிக்கணும் இப்போது களத்தில் சந்திப்போம் போகும்போது காரைக்குடி போனோம் ஒரு டூ மந்த்ஸில் படத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம் நான் அதே மாதிரி இப்போவும் ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ அந்த கேப்பில் தான் வந்துட்டு போயிருக்கிறேன் ஸோ வி ஆல்மோஸ்ட் டன் வித் நைன்டி ஒன் இத் இஸ் நைன்ட்டி அது நைன்ட்டி ஒன் ஆ எங்கள் ப்ரொடக்ஷன் நான் நடிக்கிறேன் என் ப்ரொடக்ஷன் தான் ஆனால் நான் அடிக்கிறேன் அதில் நடிக்கிறேன் அது நைன்ட்டி ஒன்னாக நைன்டி டூ ஒன்னு தெரியல ஏன்னா தெலுங்குல ஒரு ரெண்டு படம் ஆரம்பிச்சிட்டாங்க சிரஞ்சீவி சார் வச்சு ஒரு படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் இஷ்கின் சொல்லி ஒரு படம் ஒரு கன்னட ரீமேக் ஒன்று அப்புறம் கன்னட படத்துக்கு கூட ஒன்று ஆரம்பிக்கிறதா இருக்கிறோம் ஸோ அது பாட்டுன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த படத்தில் அருள்நிதியோட உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆக்சுவலி எல்லா படங்களிலும் பார்த்துட்டேன் என் நண்பன்டா என்னோட உயிரா என்னோட இதுரா என்னோட அதுடா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா படங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் ஃபுல்லாக வாடுறது தான் ஐயோ அவன் எப்படிப்பா மாற்றி மாற்றி அவன் அவரு அப்படின்னு தெரில நான் படத்தில் பயங்கரமாக இது இருப்பேன் என்ன இப்போது அதனால் அவருக்கு கல்யாண பிரச்சனைலாம் வரும் அந்த லெவலுக்குலாம் வந்து இறங்கி இப்போ என்னப்பா அவர் எப்படிப்பா ஐயா அவளாம் வந்து குண்டர் சட்டத்தில் உள்ளே போக வேண்டியவன் அவனாம் அப்படி இப்படி அவலாம் வந்து நான் ஏதோ நான் இருக்கிறதுனால தான் அவன் பேலன்ஸ் பண்ணின்னு இருக்கிறான் இப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக்லாம் இருக்கும் ஸோ இந்த மானே தேனே பொன்மானே அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக டெய்லி வாழ்வியலில் எப்படி ஃப்ரெண்ட்ஸு பேசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மஞ்சுமா அவருக்கு பிரியா பவானி இந்த ஹீரோயின் காம்ப்ரமைஸ் இருந்ததா இல்லை வந்து டேரக்டரே முடிவு பண்ணி வச்சிருந்தாரா அவங்களுக்கு இல்லைங்க அந்த நேரத்தில் யார் டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அவங்களோட கதையோட கேரக்டரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஸோ நல்லா இருந்தது அவங்க மஞ்சுமா இந்த படத்துக்கு இந்த கேரக்டரைசேஷனில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தாங்க அண்ட் பிரியா பவானி சங்கரும் அவங்களும் ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் ஆகிருக்கு இப்போ ஜீவா சாரோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் பயங்கர க்ரோத்தில் இருக்குது படங்களோட சாய்ஸஸ் எப்படி சூஸ் பண்ணுறீங்க இன்னைக்கு பண்ணுற படங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைரக்டர்ஸ் என்ன நமக்கு சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் எப்படி நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதோ இது இதில் பல்ஸில் இருக்கோ இது மக்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது டெய்லி க்ரோயிங் டெய்லி லேர்னிங் டெய்லி இதுதான் இட்ஸ் நாட் தட் அண்ட் ஒவ்வொரு படமும் நம்ம பண்ணும்போது அது நம்மளோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி தான் எடுத்து நம்ம பண்ணணும் இந்த படம் ஓன் ப்ரொடக்ஷனில் வந்து சேலரி பெருசாக நம்ம கேட்க முடியாது வருமானம் தெரியாது வராமே இருக்காது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சேலரி உங்களுக்கு ஷேர் பேசியாச்சுங்க நாங்களாம் வந்து இந்த படத்துலேயே ஒரு டைலாக் சொல்லுவேன் அதாவது நீங்களாம் பார்ட்னர்ஸ் அப்படின்னு அதாவது சம்பளம் இல்லாமல் வேலை செய்யணும் அந்த பார்ட்னர்ஸ் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இட்ஸ் ஐ மீன் இட்ஸ் கம்பெனிக்கு பில்ட் பண்ணுற ஒரு ஷேர் தான் இது ஸோ ஸோ சம்பளம் கிம்பலம்லாம் ரமேஷ் அவர் பற்றி சொல்லுங்கள் பிரதர் பிக் பாஸ்க்கு அப்புறம் எப்படி மாற்றங்கள் வீட்டில் எவ்வளோ தூரம் அவர் ரிசீவ் பண்ணிங்க எனக்கு அதை சொல்லுங்கள் கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்ட்ரைட்டாக அவர் வந்து ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்கப்பா வெளியே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் போடா போட வீட்டு சாப்பாடு சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் வீட்டில் ஒரு ரெண்டு நாள் இருந்தார் வந்துட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் ஃபுல்லாக கணக்கு வழக்கு அது இதெல்லாம் பார்க்க வந்துட்டார் ஸோ காட் கிரேஸ் இன்னும் நல்ல கதைகள்லாம் கேட்டுட்ருக்குறோம் ஸோ கூடிய சீக்கிரம் ஏதாவது நல்ல படம் வந்துச்சுன்னா இணைஞ்சு நடிக்கிற மாதிரி இருக்கும் நண்பன் விஜய் வந்து உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கீங்க மாஸ்டர் பார்த்துட்டு நீங்கள் அவருக்கு ஒரு ரிசீவ் பண்ணி எப்படி மெசேஜ் கொடுத்தீங்களா எப்படி என்ன நான் மாஸ்டர் பார்த்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் இருக்குது அமுச்சிருந்தேன் அண்ணனுக்கு மெசேஜ் அமிச்சேன் அன்னிக்கிட்டையும் ஒரு மெசேஜ் அமிச்சுட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு மெசேஜ் ஆகும் உங்களோட ரசிகர்கள் இன்னமும் வந்து அந்த சில டயலாக்லாம் மறக்காமே இருக்காங்க இன்னமும் வந்து நன்பேண்டாவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் மச்சி டயலாக் இப்போ மறக்காம தான் இருக்காங்க உங்களோடய ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மறந்துடுங்க அந்த டயலாக் எல்லாம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பா அக்கௌண்ட்டு புதுசாக ஓப்பன் பண்ணும் இப்போ காலத்தில் சந்திப்போம்ல ஏதாச்சும் அது மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்களா தெரியல நீ அது எங்களுக்கெல்லாம் அப்படி ஆரம்பித்து பண்ணணும் இல்லை ஏதோ ட்ரெய்லரில் ஏதோ அந்த குவார்ட்ரு சொல்லும் மச்சி அப்புறம் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங் இதெல்லாம் அப்படி டக் டக்குன்னு ஏதோ ஒரு விதத்தில் இதாகிடுச்சு அதை எம்ப்ரேஸ் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜ் ஃபங்க்ஷன்லேயும் போய் அது கேட்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு பட் இப்போ எனக்கே கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்குது கொஞ்சம் அடுத்த வேலையை பார்ப்போம் அண்ட் எயிட்டி த்ரீ படம் பற்றி சொல்லுங்கள் சார் அது ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ளே வரும் நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிறேன் ஒரு ஏப்ரல் டென்த் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது பட் டோன்ட் நான் நெக்ஸ்ட் எப்போ டேட்டுன்னு தெரியல ஸோ இட்ஸ் மொயின் டு பி மேசிவ் ஃபிலிம் அது ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் குரோஸ்ல எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கும் இருந்தது போய் லண்டனில் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் ஷூட் பண்ணோம் ரொம்ப அண்ட் பிளேயிங் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த்ஸ் ரோல் இஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ அண்ட் இஸ் அ மூக்குமேல ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு டைலாக் ஸோ எனக்கு இந்த ரோல் கிடச்சிது மூக்குமேல ராஜா மாதிரி தான் ஸோ ஐ ரியலி ஃபெல்ட் குட் பிளேயிங் திஸ் ரோல் அவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் என்னோடய டேலண்ட் ஏதோ ஒரு விதத்தில் வெளியே வந்தது ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹிம் தேங்க்ஸ் டு ஹிம் அவர் இப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தேங்க்யூ ஸோ மச் சார் களத்தில் சந்திப்போம் படம் வந்து மக்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் எப்போவுமே உங்களுக்கான ஆடியன்ஸ் நீங்கள் பேசுகிற இருக்கும் தேட்டரில் ரசிகர்கள் எப்பவுமே ரசிச்சிருக்காங்க ஸோ களத்தில் சந்திப்போம் படம் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது விஷயம் ஆல் தி வெரி பெஸ்ட் குட் லாக் டூ யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தினமலர் நேர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஃபேமிலி ஃபிலிம் இது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இது ஸோ நிச்சயமாக இந்த ஹோல் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ